மணி டாக்ஸ் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்போ சலத்தை நம்ம பார்க்க படம் அனுமான் முருகர் ஐயப்பன் திருப்பதி வெங்கடாஜலபதி மாரியம்மா காளியம்மா கருப்புசாமி இப்படி நம்ம வந்து தென்னிந்தியாருக்குள் கும்பிட்டுட்டு சாமியை கடவுளை மரக்கடிக்கிற முயற்சியிலையும் ராமரையும் அனுமானையும் நம்ம மனசுக்குள்ளே திணிக்கிற முயற்சியிலையும் இப்போ சமீபத்தில் நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி முயற்சியில் வந்திருக்கிற படம் தான் அனுமான் இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ தேஜா அவர் வந்து ஒரு மலை கிராமத்தில் இருப்பார் அவங்களுடைய அக்கா வந்து வரலட்சுமி சரத்குமார் அவர் கையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அனுமானோடைய ரத்தத்தில் உருவான ஒரு கல் ஆற்றுல இருக்கும் அந்த கல்லில் அவர் கைக்கு கிடைச்சிரும் அவர் கைக்கு கிடைச்ச உடனே சின்ன சின்ன பிட்பாக்கெட்டு பயந்தாங்கோழியாக இருக்கிற ஹீரோ வந்து பயங்கர சக்தி வாய்ந்தவராக மாறிடுவார் அனுமானுக்கு என்ன சக்தி கிடைக்கிது அதுவும் சக்தி இவருக்கு கிடைச்சிடும் இந்த சக்தி பார்த்திங்கன்னா பகலில் மட்டும் இருக்கும் அது வந்து சூரிய ஒளி பட்டா மட்டும்தான் அந்த கல் மேலே இந்த சக்தி அவருக்கு பரகி அவர் வந்து பயங்கர பலசாலியாக மாறிடுவார் இந்த பலத்தை வச்சுக்கிட்டு வினய் வந்து ஒரு வெளியூர்லேருந்து வந்திருக்கிற ஒரு பெரிய மல்டி மில்லினர் அவர் அவருக்கு என்ன ஆசனம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லை பிடுங்கி அவர் வச்சுக்கிட்டு அவர் உலகத்தையே ஆளணும் உலகத்திலே பயங்கர சக்திமான மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாரு வழக்கு மூலம் தெரியும் இந்த முயற்சியில் யார் ஜெயிப்பாங்க ஹீரோ தான் ஜெயிப்பார் உனையை வந்து கொண்டு விடுவாங்க இவ்வளோ தான் படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய கதை இவ்வளோ தான் அப்படின்னாலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு தமிழில் வந்து டப் பண்ணி விட்ருக்காங்க இங்கே இங்கே தவிட தெலுங்கு வந்து இந்த படம் வந்து பயங்கர ஹிட்டாக ஓடிட்டுருக்காங்க அப்போ தான் அந்த படத்தை பார்த்துட்டு அப்போ இந்த படத்தோட ரிலீஸ் ஆன மற்ற படங்கள் பயங்கர மொக்கை இருக்குங்காட்டி தான் இந்த படம் ஓடிட்டு இருக்கு ஏன்னா இந்த படம் ஒன்றும் அப்படி சொல்லிக்கிற மாதிரி சுவராசியமான இன்ட்ரெஸ்டிங்கான எந்த ஆஸ்பெக்டும் கிடையாது குறிப்பாக ரசிக்கிற மாதிரி எந்த நடிகர்களும் இந்த படத்தில் இல்லவே இல்லை நடிகைகளும் இல்லை அமிர்தா ஐயர் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக நினச்சிருக்காங்க சமுத்திரகணி ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அவர் வந்து ஒரு நாலஞ்சு சீனுக்கு வருவார் அவர் சாமியார் மாதிரி வருவார் இவ்வளோ தான் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டுங்க நம்ம தமிழ் சினிமாவுக்கு நமக்கு ரசிகர்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டுங்க சரி சீன் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா ஹீரோ கையில் அந்த கல் கெடைச்சிடுது கல் கடிச்சோன்னா அவர் பயங்கர பலசாலியாக மாறிடுவார் மாறிட்டு எதிரிகளை வில்லன்களை அடிக்கலான ஒரு ஃபஸ்ட் அடி அடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா சன்லைட்டை வந்து மறைச்சி மேகம் வந்துடும் உடனே இவருக்கு சக்தி போயிடும் இவர் பார்த்திங்கன்னா அடி வாங்கிகிட்டே இருப்பார் அடி வாங்கிட்டு என்னடா அடி வாங்கிகிட்டே இருக்கார் அப்படின்னு நமக்கு டயர்ட் ஆகும்போது டக்குன்னு பார்த்தா க்ளவுட்லாம் வெளியே வரும் சன்லைட் கரெக்டாக அந்த கல் மேலே போனால் அவருக்கு சக்தி வந்து வில்லன்களை அடிப்பார் அதுக்குள்ளே இருட்டு கட்டிடும் இது மாதிரி ஒரு முறைன்னா பரவாயில்ல ஹீரோ எப்போல்லாம் வந்து வில்லன்களை அல்லது கெட்டவங்களை அடிக்கணும் அடிக்கிறாருன்னு முயற்சி பண்ண போற ஒவ்வொரு முறையும் இவருக்கு இந்த மாதிரி இன்சிடன்ட் நடந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கப்பா இந்த கல்லை வந்து அவர் எங்கேயாவது தூக்கியாவது போட்டுட்டோம் வில்லன்களோ அல்லது வந்து யாராவது அடிக்கிறதுனா இவரை வந்து அடிச்சுட்டு நீங்கள் போங்க எங்களுக்கு பார்த்து பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து அவர் கையில் அந்த கல் கிடைச்ச உடனே அவர் வந்து பயங்கர பலசாலியாக மாறுறாரு அவர் வந்து எதிரிங்களை அடிக்கிறாரு அப்படின்னு அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா அதெல்லாம் எதுவுமே இல்லை இவர் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரத்துக்கும் சேராமல் ஹீரோவுக்கும் சேராது ஒரு நடுநிலையான ஒரு ஏஜ் இருக்கு இல்லையா அந்த ஏஜில் நடிச்சிருக்கார் தேஜா இவர் இந்த படத்தை வந்து சூஸ் பண்ணி இவர் நடிக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது ஒரு ஸ்பெஷலான கதையோ எதுவுமே கிடையாது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆஞ்சநாயரையும் ராமரையும் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழர்களுடைய மனசில் பதிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் நமக்கு தெரியுது ஒழிய இது வந்து ஒரு முழு நேரம் ஒரு என்டர்டைன்மெண்ட் சினிமாவாக நமக்கு தெரியலை இந்த படத்தினோட இயக்குனர் வந்து பிரசாந்த் வர்மா இயக்குநருக்கான தனிப்பட்ட முத்திரைன்னு இருக்கு இல்லையா இயக்குனர் வந்து இந்த சீனில் முத்திரை பதிச்சிட்டாரு இந்த சீனில் வந்து நடிகர்கள் நல்லா நடிக்க வச்சுருக்காரு அப்படின்னா அது எந்த வகையிலையுமே அது மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் இல்லை ஏன்னா எல்லாம் எதிர்பார்த்தோ அல்லது வந்து இந்த படம் பெரிய வெற்றி படம்னு போய் உட்காரல ஒரு படம் தெலுங்குகள் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு போய் உட்காந்து பார்த்த அந்த முதல் முயற்சியிலே இதெல்லாம் நம்மளால் உணர முடியுது அதனால் வழக்கமாக வந்து அனுமனை எதுக்கிற வில்லன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிறிஷ்டின் பேரை வச்சு வினய்க்கு ஒரு கிறிஸ்டின் பேரை வச்சு அனுமனை எதுக்கிற வில்லன் அவரு தான் அந்த அந்த அழிக்க வந்திருக்காரு அவருக்கு தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது எதுக்கு இந்த இந்த மாதிரியான உருவாக்கங்கள்லாம் எதுக்கு இன்னொரு மதத்தை சார்ந்தவனுடைய பேர வில்லனாக வச்சுக்கிட்டு அனுமார் அந்த ஹீரோவாக வச்சுக்கிட்டு இது என்ன இது வந்து எங்கே கொண்டு போய் இந்த கதை இந்த ட்ராவல் நிறுத்தம் அப்படிங்கிறது அந்த இயக்குனர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதெல்லாமே இருந்துருக்கலாம் நிறைய சாமி படங்கள் வந்து நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க அம்மன் அம்மன் ஆகட்டும் மற்ற ஏகப்பட்ட சாமி படங்கள் பார்த்துருப்பீங்க தமிழில் அதெல்லாம் யாருடைய மனசையுமே எதையுமே திணிக்கிற நோக்கத்தோடையே இருக்காது ஒரு குடும்பத்தில் வந்து தீமைகள் நடக்கும் அந்த தீமைகளை வந்து அம்மன் நேரத்தில் வந்து ஒரு பொண்ணு நடந்து நடது பண்ணுவாங்க ஒன்றா அந்த குடும்பம் திருந்தோம் இது மாதிரியான காட்சிகளை இது மாதிரியான கதைகளை தமிழ் சினிமாவில் பார்த்து சாமி மேலே ஒரு மரியாதை வச்சுக்கிட்டு இருந்த நமக்கு இந்த படங்கள் என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்குது அப்படின்னு இந்த படத்தை பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் மணி டாக்ஸ் நேயர்களே தமிழ் ரசிகர்கள் வந்து தெளிவானவங்க நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கூடியவங்க தெளிவான சிந்தனையோடு சினிமாவாக இருந்தாலும் தெளிவான சிந்தனையோடு பார்க்கக்கூடியவங்க நீங்கள் இந்த படத்தை பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சா நீங்கள் பாருங்கள் இந்த ரிவில சொன்ன அனைத்து உணர்வுகளும் உங்களுக்கும் பொருந்தும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முருகரை கும்பிட்றவராவோ ஒரு ஐயப்பனை கும்பிட்றவராவோ அல்லது வந்து திருப்பதி கோயிலுக்கு போகிறவரவோ கருப்புசாமியோ முனியப்பனையோ கும்பிட்றவங்களாவோ இருப்பீங்க அப்போ உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படிங்கிறத பாருங்க நீங்கள் மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்